అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి వబరకాతుహు. ఇన్నల్ హమ్దులిల్లాహ్ నహ్మదుహు వ నస్తయీనుహు మన్ యహ్దిహిల్లాహు ఫలా ముదిల్లలా వ మన్ యుద్లిల్ అషహదు అన్ లా ఇలాహ ఇల్లల్లాహ్ వ అషహదు అన్న ముహమ్మదన్ అబ్దుహు అమ్మా బాద్. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சிறார்களே, இறைவனுடைய பேரொருளால் ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினத்தில் யமன் தேசத்திற்கு பல்வேறு நபி தோழர்களை நபி அவர்கள் அனுப்பினார்கள். அதன் மூலமாக இஸ்லாமும் ஆட்சியையும் சீராக கொண்டு சென்றார்கள். பல்வேறு மக்கள் அங்கே நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இதுபோன்று இஸ்லாமிய வளர்ச்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் யதார்த்தமான நிலை. ஒவ்வொரு கட்டத்திலையும் நபி அவர்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்தது. அவைகள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கவும் செய்தோம். மதினாவுக்கு வந்ததற்கு பின்னால் நபி அவர்களை கொலை செய்வதற்கு கூட யூதர்கள் முயற்சி செய்தார்கள். உணவிலே விஷத்தை தடவி கொடுத்தார்கள் என்ற வரலாறுகளையும் நாம் பார்த்தோம். இப்படி நபி அவர்களுக்கு ஒரு கோணத்தில் எதிர்ப்புகள் வந்தாலும் என்பது வேறு வேறு கோணத்திலையும் வருகிறது. எப்படி வருகிறது? நபியே, நீங்க மட்டும்தான் உங்களை, நானும் நபிதான் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு அவர்கள் நபி என்பதற்கு பல்வேறு சான்றுகள், இறைவன் பல்வேறு மொஜிசாத்துகள் இவைகள் அனைத்தையும் அவர்கள் காட்டினார்கள். அதனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சில பேர் நானும் நபிதான், நானும் நபிதான் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அந்த வரலாறு இன்னைக்கு நாம பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுதே ஒரு கனவை கண்டார்கள். அபு ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரி போன்ற நூல்களில் இந்த செய்தி பார்க்கலாம். அவர்கள் ஒரு கனவு ரசூலா பார்க்குறாங்க. என்ன கனவு? அவங்களுடைய இரண்டு கைகள்லையும் தங்க காப்புகள் இருக்கிறது. இரண்டு கைகள்லையும் தங்க காப்புகள் இருக்கிறது. இந்த ரெண்டு காப்பையும் நபி அவர்கள் பார்க்கிறார்கள். தங்க காப்பு இருப்பதை ரசூலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கனவுல கனவாக இருந்தாலும் ரசூலா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரெண்டு காப்பு, அது தங்க காப்பு. மார்க்கத்தில் தங்கம் அணிவது கூடாது என்று ரசூலாவுக்கும் தெரியும். அவங்க தானே படிச்சு தந்தாங்க. இருந்தாலும் கனவுல இருந்தும் அப்ப இதை பார்த்தவுடனே ரசூலா அதை கடுமையாக வெறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதை நான் வெறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு கனவுலேயே ஒரு வகையும் வருகிறது, அதை அப்படியே ஊதி வெளியில் தள்ளி விடுங்கள். கையில் உள்ள அந்த தங்க காப்பை அப்படியே தூக்கி எரிஞ்சிருங்க என்ற கருத்தில் எனக்கு செய்திகள் வருகிறது. உடனே அதை நான் ஊதி வெளியில் தள்ளிட்டேன். இது கனவுல நடந்தது. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? அது ரசூலாவே நம்ம இஷ்டத்துக்கு கனவுக்குனா விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு விளக்கமும் இஸ்லாத்தில் இல்லை. நபி அவர்கள் கனவு காண்பது என்பது அது வகையில் உள்ள ஒன்று. அதுக்கு ரசூலா தான் விளக்கம் கொடுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் நபி அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு காப்பா
என்னுடைய காலத்திற்கு பின்னால் தன்னை நபி என்று வாதிக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய பொய்யர்கள் வருவார்கள். ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே அதை எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த ரெண்டு தங்க காப்பு நான் அணிஞ்ச மாதிரி நான் பார்த்தேன்ல, அதை வந்து வெளியில் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வகி வேற வந்துச்சுல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இரண்டு பொய்யர்கள் வருவார்கள். ஒன்று அல் சி அல் அஸ்வது அல் பொய்யன், இன்னொரு ஆளு முசைலமத்துல் கஸாப், முசைலமா அப்படிம்பாங்க. ஒரு ஆள் அல் அன்சி அப்படிம்பாங்க, இன்னொரு ஆள் முசைலமா. இந்த ரெண்டு பேரையும் நபி, இந்த இரண்டு பொய்யர்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னறிவிப்பு செய்து விடுகிறார்கள். இப்ப இந்த முசைலமத்துல் கதாபுடைய நிலவரம் என்ன? அவன் எப்படி இங்கே வருகிறான்? அவனுடைய இறுதி காலகட்டம் எப்படியெல்லாம் அமைந்தது? இதுவும் புகாரி முஸ்லீம் முஸ்னத் அஹ்மத் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இந்த தாவா பணிகளில் ஆட்சி பணிகளில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் முசைலமா என்று சொல்லப்படக்கூடிய இவன் மதீனா எப்படி வருகிறான்? இதை தான் மட்டும் வரல, அவனுடைய குடும்பத்தார்கள் அவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் படையோடு மதீனாவுக்கு வருகிறான். ஒரு ஆள் ரெண்டு ஆள் வந்தால் சரிங்களாம்ல, அன்னைக்கெல்லாம் அப்படி தான் போவாங்க. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு யாபார நிமித்தமாக போனால் நாலு பேர் பத்து பேர் போயிட்டு வருவாங்க. ஆனால் இதை மாதிரி புலம்பெயர்ந்து போகிறதாக இருந்தால் அவங்களுடைய குடும்பம் கோத்திரம் எல்லாரும் சேர்ந்து போவாங்க. அன்னைக்குள்ள நாட்டுடைய சட்டம் என்ன? அந்த நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில். இன்னைக்கு இருக்கிற மாதிரி உள்ள சட்டம்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து இப்போ நம்ம அமெரிக்காவில் போய் குடியேற முடியாது, அமெரிக்காக்காரையும் குடியேற முடியாது. அதுக்கு பல்வேறு அப்படியே குடியேறதாக இருந்தாலும் பல்வேறு புரொசீஜர்கள் சட்டங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை, இங்கே உள்ளவங்க அங்கே போய்க்கிடுவாங்க, அங்கே உள்ளவங்க இங்கே வந்துக்கிடுவாங்க, ஒரு நாட்டை சார்ந்தவங்க இன்னொரு நாட்டில் போய் இருப்பாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க, சட்டத்தின் அடிப்படையில் அவங்க வாழ்ந்து கொள்ளணும். இப்படித்தான் இருந்தது. இன்றைக்கி இருந்த மாதிரி கடுமையான நெருக்கடிகள் கிடையாது. அப்போ முசைலமா தன்னுடைய படை பட்டாளத்தோடு அங்கே வந்து தங்குகிறான். வந்த உடனேயே பிரச்சனையை ஆரம்பிச்சாச்சு முசைலமா. என்ன பிரச்சனை? முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு இறை தூதர் இங்கே இருக்கிறாரு, இவர் வந்து இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் செய்வார். அப்படி இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவருடைய பதவி, இவருடைய அந்த அதாவது அந்த அரசாங்க பதவி அல்லது நுபுவத்து பதவி, இது எல்லாத்தையும் ஏண்ட தந்துடணும். அதாவது ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் அனைத்தும் அவங்க காலம் சென்றதற்கு எனக்கு அதை தந்துடணும் அப்படின்னு மக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்து. நல்ல பேச்சாளர் அவன், எல்லா பேச்சாளரும் இப்படி தானே இருக்கிறான். அப்ப இப்படியே மக்களுக்கு மத்தியில் பயங்கரமா விதைக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, இறை தூதராக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் முசைலமாவுடைய வருகை, அவன் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள், இதனுடைய தகவல் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்கள மாதிரி வீரன் உலகத்தில் பார்க்க இயலாதுல, கோழைகள் கிடையாது ரசூலுல்லாஹ். என்ன செய்கிறாங்கன்னா, போவோம் முசைலமாவை நம்மளே நேரடியாக போய் பார்ப்போமே. ரசூலுல்லாஹ் கிளம்பி முசைலமாவை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாபித் பின் கைஸ் அற்புதமான ஒரு கவிஞர், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்களை அழகான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சஹாபி, அந்த சாபித் பின் கைஸ் இயங்கக்கூடிய நபி தோழரையும் ரசூலுல்லாஹ் தன்னோடு கூட்டுட்டு அப்படியே வாராங்க முசைலமாவை பார்க்கறதுக்கு. முசைலமா இருக்கிறான், ரசூலுல்லாஹ் நேருக்கு நேராக முசைலமாவை பார்த்து சொல்கிறாங்க. கையில் ஒரு பேரித்த மரத்தினுடைய ஒரு சின்ன குச்சியை கையில் வச்சுருக்கிறாங்க, மட்டை, பேரித்த மரத்தினுடைய பாலை மட்டை இருக்குமா இல்லையா, அந்த மட்டையில் ஒரு குச்சி
வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு முசைலமா பார்த்து சொல்கிறாங்க, முசைலமாவே என்னமோ நீ பேசிகிட்ருக்கிறிய, என்னுடைய அதிகாரம் என்னுடைய அனைத்தும் உனக்கு தரணும் அப்படின்னு நீ பேசிகிட்ருக்கிறிய. குச்சி இருக்கா இல்லையா அந்த கட்டை, இதில் உள்ள ஒரு துரும்ப கூட ஒரு துண்ட எல்லாம் உனக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்கிறாங்க, இதில் இருந்து ஒரு துண்டை கூட உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து இன்னும் சில உபதேசங்கள் செய்யணுமா இல்லையா அதையும் ரசூலுல்லா தெளிவாக செஞ்சிடறாங்க. என்ன செய்கிறாங்க, ஒழுங்காக நீ வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கி என்னை ஏற்றுக்கொண்டு முறையாக நீ வாழ், இல்லை என்றால் அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தில் எதை தீர்மானித்து விட்டானோ அதை உன்னால் புறந்தள்ள முடியாது. உன் விஷயத்தில் அல்லாஹ் ஏதாவது முடிவு எடுத்து வச்சிருப்பான், அந்த முடிவை உன்னால் ஒரு காலத்திலையும் நீ திருந்தி ஒழுங்காக வாழ, இல்லை என்றால் உனக்கு இழிவுதான் ஏற்படும். ரசூலுல்லா கடுமையாக எச்சரிக்கிறாங்க, இஸ்லாத்தை நீ ஏற்காம இதை மாதிரி நீ நடந்து கொண்டே இருந்தாய் என்றால் உனக்கு கடுமையான இழிவு ஏற்படும். எனக்கு எது வகையில் அறிவிக்கப்பட்டு விட்டதோ அது எனக்கு அறிவிக்கப்பட்டது தான் அப்படிங்கக்கூடிய செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொல்கிறாங்க. அவனும் உடனே பேசலை, ஹதீஸில் பெருசானா ஒன்றும் இல்லை, அப்படியே ஒன்றும் பேசலை, அப்படியே போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிட்டு மக்களுக்கு செய்கிறார்கள். ஆனால் நபி அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் இந்த அனசி எங்கக்கூடிய ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவனும் முசைலமா எங்கக்கூடிய இவர்களும் அதற்கு பின்னால்தான் நபி என்று வாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக்கிடலை, ஆனால் பின்காலத்தில் வந்து நபி அவர்கள் வஃபாத்துக்கு கொஞ்ச காலத்தில் அல்ல வஃபாத்துக்கு பின்னால் அந்த மாதிரி நேரத்தில் தான் இவர்கள் தன்னை நபி என்று பேச ஆரம்பித்தார். அல முசைலமாவும் தன்னை நபி என்று சொன்னான், அதன்று அனசி எங்கக்கூடியவனும் தன்னை நபி என்று சொன்னான். அவங்களுடைய இறுதி காலகட்டம் எப்படி அமைந்தது என்பதை நம்ம பார்ப்போம். அதுக்கு இடையில் அந்த நேரத்திலையும் இவர்களை பின்பற்றுவதற்கு என்று ஒரு கோஷ்டி வந்துடுச்சு. புகாரில் பார்க்கலாம் ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நபி தோழர் சொல்வாங்க, நாங்கள் ஜாகிலியாவுடைய காலத்திலேயே ஒரு கல்லை வச்சு வணங்கிட்டே இருப்போம், கொஞ்ச நாளைக்கு அதை வணங்குவோம், அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னா இன்னொரு கல்லை கொண்டு வருவோம், அது சரியில்லைன்னா இன்னொரு கல்லை, ஒரு கல்லை வணங்கக்கூடிய நாங்கள் அதையே பார்த்து பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு வைங்களேன் அந்த சாமியை மாற்றிட்டு வேற ஒரு கல்லை கொண்டுருவோம். எந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு அப்படின்னா, கல் கிடைக்கலையா மண் குவியலை அப்படியே குமிச்சு வச்சு அதை நாங்கள் சாமியாக ஆக்கி அதில் ஆட்டினுடைய பாலை கறந்து ஊற்றி அதை ஒரு சாமியாக ஆக்கிடுவோம். இப்படித்தான் அனசி முசைலமா என்ற இவர்களெல்லாம் வருகின்ற இந்த நேரத்தில் சில பேர் நரகத்தை நோக்கியே போயிட்டாங்க. ஏன்னா ரசூல்லா வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு பத்து ஆகி போயிடுச்சு, நபி அவர்களை பார்த்து அவங்களுக்கு பழகி போயிடுச்சு, அது பழசாக போயிடுச்சு நினைச்சு முசைலமாவுடைய வரலாறுகள் எப்படி, இவனுடைய அழிவு எப்படி இருந்தது, புகாரில் முஸ்னத் அகமது போன்ற நூற்களில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பார்ப்போமே என்ன செய்தி. ஜாஃபர் இப்னு அம்ர் எங்கக்கூடிய ஒருவர், உபைதுல்லா இப்னு அதி கூடிய அவர் ஒரு நபித்தோழர். ஜாஃபர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளும் உபைதுல்லா எங்கக்கூடிய இன்னொரு ஆளும் ஒரு பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பயணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது ஹிம்ஸ் என்ற ஒரு பகுதியை அவங்க அடைகிறாங்க. ஹிம்ஸ் என்ற பகுதியை அவங்க அடைகிறாங்க. ஹிம்ஸில் அந்த பகுதிக்கு வந்த உடனே
சொல்றாங்க. யாரு? இந்த உபைதுல்லா சொல்றாரு, ஜாஃபர் கிட்ட ரெண்டு பேர் தானே போறாங்க. அப்ப உபைதுல்லா இந்த ஹிம்சு பகுதி உங்களுக்கு தெரியுமா? முக்கியமான ஒரு பகுதி உங்களுக்கு தெரியுமா என்ன? இங்க தான் வஹ்ஷி என்பவர் இருக்கிறார். நம்ம அவரை போய் சந்திக்கணுமா? ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஹிம்சி என்ற பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதனால அந்த வஹ்ஷி என்பவர் அவரை போய் சந்திப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே ஜாஃபர் சொல்றாரு, ஆ போவோமே, வஹ்ஷியை பார்ப்போமே. வரலாற்று மறக்க முடியாத ஒரு பேர் இல்லையா? ஹிம்சு பகுதியில் இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய வீட்டை நோக்கி ரெண்டு பேரும் போறாங்க. உபைதுல்லாவும் ஜாஃபரும் ரெண்டு பேரும் போறாங்க. அப்படியே போயிட்டு போகும்போது இந்த உபைதுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய முகத்தை அப்படியே தலப்பா துணியால் மறைச்சிக்கிறாங்க. கண்ணு மட்டும்தான் வெளியில் தெரியுது. உடல் முழுவதும் துணியால் மறைச்சிக்கிறாங்க. கால் பாதங்கள் வெளியில் தெரியுது. கண்ணும் கால் பாதமும் தெரியுது, பாக்கி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டாங்க. மறைச்சிக்கிட்டு நேராக வஹ்ஷியை போய் சந்திக்கிறாங்க. போன உடனே ரெண்டு பேரும் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா வஹ்ஷி அப்படிங்கிறாங்க. அவங்களும் அலைக்கும் சலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உபைதுல்லா கேட்குறாங்க, எல்லாத்தையும் முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு வஹ்ஷியை பார்த்து கேட்குறாங்க, வஹ்ஷியே நான் யார் என்று உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய கால் மட்டும்தான் வெளியில் தெரியும், வேறு எந்த பகுதியும் தெரியல, கண்ணும் தெரியுது. வஹ்ஷி உடனே அடிக்கிறாங்க, அதாவது நான் மக்காவில் இருக்கும்போது ஒருவர்கிட்ட நான் பணியாளராக வேலை செஞ்சேன். யார் அப்படின்னு சொன்னால் அதி இப்னு ஹியார். அதி இப்னு ஹியார் என்பவர்கிட்ட நான் பணியாளராக நான் வேலை செஞ்சேன். அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு செவிலித்தாயின் மூலமாக பால் ஊட்ட வேண்டும் என்று சொன்னதுனால அந்த குழந்தையை தூக்கிட்டு நான் போயிருக்கிறேன். அந்த பாதம் எனக்கு, அந்த குழந்தையினுடைய பாதம் இன்னைக்கும் என் கண்ணில் தெரிகிறது. ஓம் பாதமும் அந்த குழந்தையினுடைய பாதம் ஒன்று. நீ அதி இப்னு ஹியாருடைய பிள்ளையாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் உபைதுல்லா பின் அதி இப்னு ஹியார் தான், அதியுடைய பிள்ளை தானே உபைதுல்லா. உடனே அவர் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய அந்த முகத்தில் மறைச்சிருந்த அந்த துணி எல்லாத்தையும் விலக்கிட்டு, இப்போ தெரியுதா, ஆமாம் நீ தான் அதியுடைய மகன் தான் அப்படிங்கிறாங்க. வஹ்ஷி அந்த அளவிற்கு ஒரு ஆள், அந்த அளவுக்கு ஞானமிக்க ஒரு ஆள், அடிமையாக தான் இருந்தார், ஞானமிக்க ஒரு ஆள், பின்னால் விடுதலை செய்யப்பட்டார், தனி விஷயம். இப்பொழுது உபைதுல்லா கேட்குறாங்க, வஹ்ஷியே உஹது யுத்தத்தில் ஹம்சாவை நீங்கள் கொலை பண்ணீங்களா, அந்த வரலாறு உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. ரத்தம் தோய்க்கப்பட்ட ஒரு வரலாறு. உடனே வஹ்ஷி சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஹம்சாவை நான் எப்படி கொலை பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வஹ்ஷி. அதாவது நான் மக்காவில் இருக்கிறேன், நான் அடிமையாக இருந்தேன், நான் வந்து தொய்மா இப்னு அதி எங்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து நான் அடிமையாக நான் இருந்தேன், அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்த மற்றவர்கள்ட்ட நான் அடிமையாக நான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் பத்ர் என்ற யுத்தம்லாம் நடந்துச்சு. வந்து இந்த துவைமா எங்கக்கூடிய ஆளை ஹம்சா அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க. துவைமா என்று சொல்லப்படுகின்ற அவரை ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நான் அந்த குடும்பத்தில் ஒரு அடிமையாக இருக்கின்ற பொழுது ஜுபைர் இப்னு முத்தயிம் எங்கக்கூடிய அவர் என்னிடத்தில் வந்து, என்னுடைய உறவுக்காரர் துவைமாவே ஹம்சா பத்ர்ல கொலை பண்ணிட்டார், இப்போ அடுத்த யுத்தம் உஹது நடக்கப் போகிறது, இந்த யுத்தத்தில் ஹம்சாவை நீ கொலை பண்ணியாச்சுன்னு சொன்னா நீ விடுதலை ஆயிருவ வஹ்ஷிட்ட சொல்றாங்க என்ற அவர் வந்து வஹ்ஷிட்ட சொல்றாங்க, நீயும் போய் இந்த யுத்தத்தில் ஹம்சாவை அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீ விடுதலை, நாங்கள் உங்களை விடுதலை பண்ணிடுறோம். அப்போ உடனே ஹம்சாவும் இவர் வஹ்ஷி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், சரி நம்ம அடிமையாக தானே இருக்கிறோம், போகிறது போய் ஒரு ஆளை போட்டு தள்ளிடுவோம், நமக்கு விடுதலை கிடைக்குமே அப்படின்னு எண்ணி அந்த மக்கா படையோடு உஹதுக்கு வாராரு. உஹது போர் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை வஹ்ஷியே சொல்கிறாங்க.
முதல்ல எதிர் அணிகளும் அதே மாதிரி நபி அவர்களுடைய அணிகளும் அப்படியே ஏத்து ஏத்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் வஹ்ஷி வந்து வஹ்ஷி சொல்கிறாரு, காஃபிருடைய அதாவது மக்கா காஃபிருடைய படையில் இருந்து ஒரு ஆள் உங்களில் யாராவது முஸ்லீம்களை பார்த்து, உங்களில் யாராவது ஒரு ஆள் நீங்கள் என்னோடு ஒத்தைக்கு ஒத்த போட்டி போட முடியுமா, வர முடியுமா, சண்டைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனேயே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உருவிய வாளோடு அப்படி புறப்பட்டு வருகிறார்கள். இவனை அந்த இடத்தில் அதாவது வெட்டி கண்ட துண்டமாக வெட்டி அப்படி கிழித்து போட்டு விட்டார்கள். வாசி சொல்றாங்க, ஹம்சாவையும் பார்க்கிறேன், அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கிறேன். இப்படியே இருக்கும்போதே போர் உக்கிரமா நடந்து கொண்டே இருக்கிறது. நான் வேற யாரையும் குறி வைக்கல, ஒரு பாறைக்கு பக்கத்தில் மறைஞ்சு ஒளிஞ்சு நின்றுக்கிட்டேன். எப்படியாவது இந்த பக்கத்தில் வஹ்ஷி ஹம்சா வரத்தானே செய்வாங்க. வஹ்ஷி சொல்கிறாரு, ஹம்சா இந்த சைடு வரத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறைக்கு பக்கத்தில் போய் நான் ஒதுங்கி போய் இருந்துக்கிட்டேன், ஒளிஞ்சு போய் இருந்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் ஹம்சா அவர்கள் போர் செய்வதற்காக வேண்டி எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி செய்வாங்க. நான் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த பாறைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. என் கையில் இருக்கக்கூடிய ஈட்டியை எடுத்து ஹம்சா அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் அப்படியே எய்ந்தேன். அவர்கள் மர்மஸ்தானத்தை கிழித்து பின்புறமாக வந்தது. அவருடைய இறுதி மூச்சு அதோடு முடிந்து விட்டது. வஹ்ஷி சொல்கிறாங்க, ஹம்சா அவர்கள் அப்படியே கொலை செய்யப்பட்டு அங்கேயே கிடந்துட்டாங்க. நான் அப்படியே மக்காவுக்கு வந்துட்டேன், அந்த படை அந்த எதிரிகளுடைய படையோடு நான் வந்து அப்படியே மக்காவுக்கு வந்து மக்காவில் இஸ்லாம் வேகமாக பரவுகிறது. உஹது யுத்தத்துக்கு பின்னாடி அந்த நேரத்தில் என்னால் மக்காவிலையும் இருக்க முடியலை. உடனே நான் என்ன செய்கிறேன்னா, நான் பேசாமல் தாயிஃபுக்கு வந்துட்டேன். தாயிஃபுக்கு வந்து அங்கே நான் தங்கி இருந்தேன். ஓரளவுக்கு அவர் இஸ்லாத்துக்கும் வந்த ஒரு சூழல் தான். அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக தாயிஃப் ஒரு தூது குழு ரசூலாவை சந்திக்கிறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ ஏன்ட்ட சில பேர் சொல்கிறாங்க, ஒரு தூது குழு ரசூலாவை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க, வஹ்ஷியே நீங்களும் சேர்ந்து போங்க, ஏன்னா தூது குழுவை ரசூலா எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா இவர் ஹம்சாவை கொலை பண்ண ஆளுங்க, அப்போ அதனால் ரசூலா ஏதாவது பழிக்கு பழி ஏதாவது வாங்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரும் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ அதனால தான் இந்த தூது குழு வழியோடு நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வஹ்ஷி சொல்கிறாங்க, தூதுக்குழுவோடு போனால் ரசூலா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயிஃபுடைய அந்த தூதுக்குழுவோடு சேர்ந்து நான் ரசூலாவை சந்திக்க போகிறேன். நாங்கள் எல்லோரும் ரசூலா கூட உட்காந்துருக்குறோம். ரசூலா என்ன கூப்பிட்றாங்க, அந்த வஹ்ஷி நீ தானா வஹ்ஷியா, என்னை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன், ஆமை யார் ரசூலா, நான் தான் வஹ்ஷி. அடுத்து ரசூலா கேட்டாங்க, ஹம்சாவை கொலை செஞ்சு அந்த வஹ்ஷி நீந்தானா, நீந்தான் ஹம்சாவை கொலை பண்ணியா, எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலை ரசூலாட்ட. உடனே நான் ரசூலாட்ட சொன்னேன், அல்லாவின் தூதரே, ஆமான்னு கூட அவர் சொல்லலை. வஹ்ஷி சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே, நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவம் உண்மைதான் அப்படிங்கிற வார்த்தையில். உடனே ரசூலா அந்த வார்த்தையை வஹ்ஷி சொன்ன உடனே ரசூலா சொல்கிறாங்க, வஹ்ஷியே இப்போ அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, உன்னுடைய முகத்தில் இருந்து அப்படியே நீங்கள் காட்டாமல் வேறு முகமாக வேறு பக்கமாக திரும்பிக்கிறீங்களா. கண்ணியமான வார்த்தையில் ரசூலா சொல்கிறாங்க, உங்கள் முகத்தை என்கிட்ட காட்டாமல் வேறு பக்கம் உங்களுக்கு முடியும்னா அப்படி செய்யுங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? வஹ்ஷியை பார்த்தால் நபி அவர்களுக்கு ஹம்சாவுடைய ஞாபகம். சிங்கம் இல்லையா ஹம்சா, ரசூலாவுக்கு தோல் கொடுத்த ஒரு நபி தோழர் இல்லையா, எல்லாத்தையும் புரட்டி போட்டி எடுத்த ஒரு தோழர் இல்லையா, ரசூலாவுடைய பெரிய தகப்பனார், அவ்வளவு சொந்தம் ரசூலாவுக்கு, எல்லாத்துலேயும் சொந்தம், உறுதுணையாக இருந்த ஆள். அப்போ வஹ்ஷி அந்த ஹம்சாவை கொலை பண்ணதுனால தான் ரசூலாவால் தாங்க முடியலை, திரும்பிக்க அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவத்தை அப்படியே இன்னும் தொடர்றாங்க. எனக்கு மனவேதனை, வஹ்ஷி சொல்கிறாங்க, மனவேதனை, ஹம்சாவை கொலை செய்வதற்கு பரிகாரம் தேடத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான்
முசைலமா யமன் நாட்டில் தன்னை நபி என்று பேசி மிகப்பெரிய குழப்பத்தை செய்து கொண்டிருந்தான். குழப்பம் மாத்திரமில்லை, பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அபுபக்கருடைய ஆட்சி மதீனாவிலே நடக்கிறது, அபுபக்கரையும் அபுபக்கருடைய தோழர்களையும் எதிர்ப்பதற்காக இதெல்லாம் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கிடைக்கிறது. உடனே தான் நபிகள் நாயகம் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு திட்டம் போடுறாங்க, முசைலாமாவை இனிமேல் விட்டு வைக்க முடியாது, அவனை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று ஹாலித் பின் வலீத் எங்கக்கூடிய நபி தோழருடைய தலைமையில் அபுபக்கர் ஒரு படையை அனுப்புகிறாங்க யமனில். அங்கே முசைலமா வந்து இப்படி படையை திரட்டுவதுக்கு ரெடியாக இருக்கிறான். இது அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிடைச்ச உடனே ஹாலித் பின் வலீத் உடைய தலைமையில் படையை அனுப்பி அவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. வாய்ஸ் சொல்கிறாங்க, இந்த செய்தி எனக்கு கிடைச்ச உடனே இதைத்தான் நான் சந்தர்ப்பமாக எதிர்பார்த்து கொண்டேன். ஹாலித் பினுடைய படை அந்த நாட்டை நோக்கி, முசைலமாவை நோக்கி போகிறது. அதோடு நானும் சேர்ந்து கொண்டேன். அப்படியே நான் போனேன். போர் உக்கிரமாக நடக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு இரண்டு சுவர்த்துக்கு மத்தியில் அல்லது இரண்டு பாறைகளுக்கு சாம்பல் நிறம் கொண்ட ஒரு மனிதன் போரினுடைய புழுதினால் தன் மேல் முழுவதும் அந்த புழுதி படிந்து சாம்பல் நிறம் மாறி கொண்ட ஒருத்தன் அங்கே நின்றான். இவன் தான் முசைலமா என்று தெரிந்து கொண்டு, எந்த ஈட்டியை கொண்டு ஹம்சாவை நான் குத்தி கொலை செய்தேனோ அதே ஈட்டியை எடுத்து முசைலமாவுடைய நெஞ்சில் நான் எரிந்தேன். அது குத்தி அப்படியே முதுகுப்புறமா பின்னால வந்தது. அங்கிருந்த தூரத்தில் இருந்து அன்சாரியை சார்ந்த ஒரு நபித்தோழர் வந்தார். அவன் சரிகின்ற அந்த நேரத்தில் அவனுடைய தலையில் வாளை எடுத்து வெட்டினார். இரண்டு கூறாக சரிந்தான். அப்பொழுதுதான் இன்னொரு பெண்மணி ஒரு வீட்டினுடைய முகட்டில் ஏறிக்கொண்டு, அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க முசைலமாவை, முசைலமா வந்து அவங்க நபின்னு ஏத்துருக்கிறாங்களா இல்லையா, உடனே அந்த பொம்பளை சொல்றாங்க, நம்முடைய அமீருல் மூமினீன் முசைலமாவை ஒரு வஹ்ஷி கருப்பு நிற வஹ்ஷி அடிமை கொலை செய்து விட்டான் என்று அந்த பொம்பளை சொல்றா. இவ்வளவு சம்பவம் அவங்க சொல்றாங்க பண்ண. அதுக்கு பரிகாரமாகத்தான் இந்த சபை இந்த இடத்துல நான் வந்து முசைலமாவை நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அதோடி சைலமாவுடைய அந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு ஏற்படுகிறது. அதே போன்ற அன்சீன் சொன்னமா இல்லையா, அவரையும் நபியுடைய இறுதி காலகட்டத்திலேயே ஃபைரோஸ் இயங்கக்கூடிய யமன் நாட்டை சார்ந்த ஒரு ஆள் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ரெண்டு பேர் தான் நபியுடைய காலத்தில் இருந்து அல்லது லாஸ்ட் காலத்தில் வந்து அல்லது ரசூலா இறந்ததற்கு பின்னாலேயும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய விரோதமாக செயல்பட்டாங்க. தன்னை நபி என்றே நாங்க நிறைய மக்களை நரகத்துக்கு அழைத்து சென்றாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கலகத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அபுபக்கர் அவருடைய ஆட்சி தலைமையில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். வரலாற்று நிகழ்வுகளில் இதான் சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்மளுக்கு உறுதியாக தெரிகிறது, ரசூலுல்லாஹ் கடைசி கால வரையிலையும் அந்த எதிர்ப்பில் தான் வாழ்ந்தாங்க. எதிர்ப்பில் தான் அவங்க சொகுசான ஒரு வாழ்க்கையை ஒரு காலத்திலையும் வாழலை. அவங்க தாவாக்குன்னு எப்போ காலடி எடுத்து வச்சார்களோ அதில் இருந்து இறுதி மூச்சு வரையிலையும் அவர்களுக்கு சோதனை, பிரச்சனை, சங்கடம். ஆனால் ஒரு காலத்திலையும் அவங்க சோர்ந்துனா போனதில்லை. ஒரு காலத்திலையும் அவங்க ஒரு ரொம்ப அதாவது மன வெந்து போய் பேசினதெல்லாம் வந்தாலும் போட்டிக்கு நபி என்று வந்தாலும் கூட நபி அவர்கள் அனைத்தையும் சகித்து கொண்டு எல்லாத்தையும் எதிர்த்து தான் போராடி இருக்கிறாங்க. கடைசி வரையும் அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் பேசுகிறது. இது மாதிரி இன்னும் ஏராளமான வரலாறுகள் இருக்கிற சைலமாவுடைய வரலாறு பார்த்தோம், அதே மாதிரி அன்சியுடைய வரலாறு பார்க்குறோம். இவர்களெல்லாம் எப்படி பொய்யான நபி என்று வந்து இப்படியெல்லாம் போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்றை விளங்கிக்கிடுங்க, ஒவ்வொரு கால தோன்றுவார்கள் ரசூலாக சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பெற வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, எவன் சொன்னாலும் தலையாட்டக்கூடாது. ஒருத்தன் சொன்னால் தன்னை நபி என்கிறான் அல்லது யோக்கியன் என்கிறான் அப்படின்னோடனே டக்குன்னு தலையாட்டினா போயிடக்கூடாது. எந்த அடிப்படையில் நீ யோக்கியங்கிற, எந்த அடிப்படையில் கருத்து நீ சரிங்கிற, இதை ஒரு நாலு கேள்விகள் கேட்டு நம்ம பழகணும். அப்படி வந்தால் தான்
இருக்க முடியும். இல்லைன்னா அல்லாஹ் காப்பாற்றணும், ஈமான் ஊட்டி எங்கேயாவது போயிட்டா. அதனால் இந்த ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது. யார் சொன்னாலும் தலையாட்டக்கூடாது, யார் சொன்னாலும் எதிர்கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு நிலையை நாம் வளர்க்கணும் என்ற பாடமும் படிப்பினையும் இதில் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். இன்றைக்கு இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம், இன்றைக்கு உண்டான கேள்விகளை பார்ப்போம். சரியா? அதாவது இந்த ரிஷியுடைய வரலாறு உண்மையிலேயே அது புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை நீங்கள் படித்து பாருங்கள், கண்களில் கண்ணீர் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு 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 உக்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அந்த வரலாறுல இருந்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், ஹம்சாவை வஹ்ஷி அவர்கள் எதற்காக வேண்டி கொலை செய்தார்கள்? ஹம்சாவை உஹத் யுத்தத்தில் வஹ்ஷி தானே ஹம்சாவை கொலை பண்ணாங்க, இந்த வஹ்ஷி அவர்கள் ஹம்சாவை எதற்காக வேண்டி கொலை பண்ணாங்க? அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த காரணத்தை மாத்திரம் உங்களுடைய பதிலாக நீங்கள் நம்முடைய ஜமாத்துடைய வாட்ஸ்அப் எண்ணுக்குலாம் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தாவனா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.